84. அகல மருந்து செய்யார் உரையம் முகல மருந்து நல்விருந்து ஓங்குவான் இல் வள்ளுவர் எப்பொழுதுமே ஒரு தர்க்க அறிவோடு தான் பேசுவார். இப்போ முதல் குரல்ல என்ன சொன்னார், உனக்கு நீ விருந்து கொடுத்தால் உன் வீட்டிலே வறுமை வந்து உனக்கு வாழ்க்கை பாழ்படாது. எந்த ஒருவனும் அறிவுபூர்வமாக கேட்கிறேன் என்றால் அதை இப்படி சொல்கிறாய், விருந்து போட்டால் செல்வம் போத்தை எப்படியோ விருந்துக்கு செல்வம் செலவழிக்க வேண்டி வரும். ஆகவே விருந்து போட்டால் செல்வம் குன்றும் என்பது தானே யதார்த்தம். அது எப்படி நீ சொல்வாய் என்றால், சில விஷயங்கள் தான் உன் அறிவுக்கு தெரியும். அறிவு என்பது எல்லாருக்கும் ஒரு அறிவா? இப்போ குழந்தைகளுக்கு ஒரு அறிவு, அது இந்த கையில ரெண்டு விரல் எடுத்து இந்த கையில ரெண்டு விரல் எடுத்து கூட்டுற பொழுது இது ரெண்டு ரெண்டு நாலு என்று கூட்டும். கொஞ்சம் வளர்ந்து பெரிய பிள்ளைகளாகிவிட்டால் அது ரெண்டு ரெண்டு நாலு என்றதை மனதிலேயே கூட்டும். இன்னும் பெரிய படிப்புகள் படிக்கிற போனால் அந்த ரெண்டுக்கும் ரெண்டுக்கும் இடையில என்னென்னமோ எல்லாம் இருக்கிறது என்பது பற்றி எல்லாம் ஆராயும். அப்போ அறிவு வளர்ச்சி என்பது வளர்ந்து கொண்டே போகிற விஷயம். நம் அறிவுக்கு அகப்பட்டதோடு அறிவு முடிந்து விட்டதாக நினைக்கக்கூடாது. நாங்கள் பல பேர் அப்படித்தான் நினைக்கிறோம். நம் புத்தி அளவிலே தான் அறிவு என்னுடைய அளவு என்றது. நரி வாளால் கடல் அளக்கிறது என்று ஒரு கதை சொல்வார்கள். ஒரு நரி போய் கடலே தன் வாள் கொண்டு அளந்ததான். இந்த கடலுக்குள்ளே வாழை விட்டு பார்த்துட்டு எடுத்து பார்த்து ஓஹோ கடல் 1.5 அடி இருக்குமோ என்றுச்சுதான். அது விட்டு பார்த்த அளவு தன்னுடைய வாளினுடைய அளவே தவிர கடலினுடைய அளவில்லை. அதுக்கு வாள் அவ்வளவுதான் என்றபடியோ அதை அளந்து பார்த்துட்டு கடல் 1.5 அடி என்று சொல்லிச்சுதான். அதுபோல நாங்களும் பல விஷயங்களை நம் அறிவுக்குள்ளே எல்லாம் அகப்படும் என்று நம்புகிறோம். நம்மை விட இப்போ நாங்கள் முதலாம் வகுப்பு பிள்ளையை விட 10ஆம் வகுப்பு பிள்ளை அறிவாளியாக இருக்கிறான். அப்போ அவன் சொன்னால் இவன் கேட்கத்தான் வேண்டும். 10ஆம் வகுப்பு பிள்ளையை விட பிஎட்டி படித்தவன் அறிவாளியாக இருக்கிறான், அவன் சொன்னால் இவன் கேட்கத்தான் வேண்டும். அப்போ அறிவு இப்படியே முடிகிறதா என்றால், பெரும் ஞானியர்களுடைய அறிவு வியாபக அறிவு. அவர்கள் நமக்கு தெரியாத விஷயத்தையும் தெரிந்து கொண்டு பேசுவார். ஆகவே அவர்கள் சொன்னால் அதை நம்ப வேண்டும். நான் திரும்ப திரும்ப சொல்றது, ஆகம பிரமாணத்தை ஆராயக்கூடாது. ஆகம பிரமாணம் என்பது பற்றி நான் நிறைய விளக்கம் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். ஆகம பிரமாணம் என்றால் எவனுக்கு யோக காட்சி இருக்கிறதோ அவன் சொல்லுகிற பிரமாணம் ஆகம பிரமாணம். அது பற்றி நான் உங்களுக்கு முன்னுக்கு சொல்லியிருக்கேன். யோக காட்சி நாள் வகைப்படும். அதில் யோக காட்சி உள்ளவன் ஒரு வார்த்தை சொன்னால் அது சரியாகத்தான் இருக்கும். இப்போ திருவள்ளுவர் யோக காட்சி உள்ள ஒரு பெரிய மகான், அது நமக்கு தெரிகிறது. இல்லாவிட்டால் 2000 ஆண்டு கடந்து இந்த நூல் நிற்குமா? எத்தனை டபுள் பிஹெச்டி ட்ரிபிள் பிஹெச்டி எடுத்தவனா நூல் எழுதினா அது அடுத்த 10 வருஷத்துக்குள்ளே செயலற்று போய்விடுகிறது. இத்தனை ஆண்டு நிற்பதை கொண்டே நாம் அனுமான பிரமாணத்தாலே எடுக்கலாம் என்னவென்றால் அது ஒரு பெரிய ஞானி, அவர் சொன்னது நிற்கும். ஆகவே அவர் சொல்லிவிட்டு போகலாம். ஒரு ஞானி விளக்கம் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நான் சொல்கிறேன் இசை என்று விட்டு போகலாம். ஆனால் திருவள்ளுவர் ரொம்ப யதார்த்தமானவர் என்றபடியால், நான் ஞானியோ இல்லையோ நான் தானே இப்ப சொன்னேன் விருந்து போடுகிறவனுடைய வாழ்க்கை பாழ்படாது என்று நான் தானே சொன்னேன். ஆகவே இப்போ நான் அதை உறுதிப்படுத்தி சொல்கிறேன், ஏன் பாழ்படாது என்பதற்கான காரணத்தையும் நானே சொல்லிவிட்டு போகிறேன் என்று இந்த குறளிலே அந்த காரணத்தை சொல்லுகிறார். முகனமர்ந்து செய்யால் உறையும். மகாலட்சுமி மனமலர்ச்சியோடு வந்து உட்கார்வாளாம். நமக்கு இதெல்லாம் சில மரபு குறிப்புகள். மகாலட்சுமி என்பது செல்வத்துக்கு அடையாளமாகவும், மகாலட்சுமியினுடைய தமக்கை தவ்வை என்று திருவள்ளுவர் பயன்படுத்த, தமக்கை என்பவள் மூதேவி, அவள் தரித்திரத்துக்கு அடையாளமாகவும் நம்முடைய பாரம்பரியத்திலே பேசப்படுகிற விஷயம். ஒரு செட்டியாரிடம் போய் ஒரு முறை மகாலட்சுமிக்கும் மூதேவிக்கும் சண்டையாம், அக்கா தங்கச்சி சண்டை எல்லா இடத்திலும் உள்ளது தானே. ரெண்டு பேருமாக ஒரு செட்டியார் வீட்டுக்கு போனார்களாம். இது யார் அழகு என்று முடிவு செய்ய வேணும் என்று செட்டியார் கொஞ்சம் படித்த செட்டியார் அவர்கிட்ட போய் கேட்போம் என்று போனார்களாம். செட்டியார் புத்திசாலி, செட்டியார் ஆத்தோட போனாலும் ஆதாயத்தோட போவார்ன்ற ஒரு படம் இருக்கிறது. இதில் யாராவது செட்டியார்கள் இருந்தால் குறைக்க வேண்டாம். ஏன்னா ஒரு செட்டியார் ஆத்தோடு அடிபட்டு போனாராம், மற்றவனோடு போய் அந்த பிடிச்ச செட்டியார் ஆத்தோடு அடிபடுறாரு, அவரை போய் மீட்க வேணும்னு சொன்னோன்னே பக்கத்தில் இருந்தவங்கன்னா நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே, செட்டியார் ஆத்தோட போனாலே ஏதோ ஆதாயத்தோடு தான் வர்ற பொழுது ஏதாவது கொண்டு வந்து விடுவார்ன்ட்டு சொன்னதாக ஒரு கதை. அப்போ இந்த செட்டியார்கிட்ட வந்து லட்சுமியும் மூதேவியும் வந்து நாங்கள் யார் அழகு என்று கேட்ட உடனே புத்திசாலித்தனியமான செட்டியார் சொன்னாரா, நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் தூரம் நடந்து பாருங்கள், உங்கள் அழகு பார்த்து யார் அழகு என்று சொல்லுகிறேன் என்றார். இது ஒரு ஊக்கத்துக்கான கதைகள். அப்படி போய் வந்தோடனே கொஞ்சம் தூரம் நடந்து ரெண்டு பேரும் போய் வந்தோடனே செட்டியார் புத்திசாலி சொன்னாராம்,
மகாலட்சுமி வர்ற பொழுது அழகாக இருக்கிறது, மூதேவி போற போது அழகாக இருக்கு. இதை கேட்ட உடனே அந்த வீட்டுக்கு மகாலட்சுமி வந்து கொண்டே இருந்தாள், மூதேவி போய்கொண்டே இருந்தாள், இவர் அழகா நினைக்கட்டும்ங்கிறதுக்காக. இது நம்முடைய ஒரு ஒரு ஐதீகம், லட்சுமி மூதேவி என்பதெல்லாம் நம்முடைய ஒரு ஐதீகம். திருவள்ளுவர் சொல்லுகிறார், அவர் அதை அங்கீகரித்து சொல்லுகிறார். அப்ப நம்ம நம்பித்தான் ஆக வேண்டும். சில விஷயங்களை நான் சொன்னேனே சந்தேகப்பட முடியாது. அவர் என்ன சொல்லுகிறார், முகனமர்ந்து செய்யாள் உறையும். மகாலட்சுமி முகமலர்ச்சியோடு வந்து உட்கார்ந்து விடுவாளாம். யார் வீட்டிலே என்றால், அகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். மனமகிழ்ச்சியோடு விருந்தினர்களை கூப்பிட்டு அவர்களை பேணுகிறவனுடைய வீட்டிலே மகாலட்சுமி சந்தோஷத்தோடு வந்து உட்காருவாள். என்ன அர்த்தம் நமக்கு வருகிறது? ஆகவே முன்குரலிலே சொன்னாரே, பருவந்து பால்படுதல் என்று லட்சுமி வந்திருந்தால் எப்படி வறுமை வரும், எப்படி அந்த குடும்பம் கழிக்கும்? ஆகவே நீ நம்பு. திருவள்ளுவர் சொல்கிறார், நம் அறிவுக்கு மேற்பட்ட அறிவு பெற்றவர் சொல்கிறார், மகாலட்சுமி வந்து உட்காருவாள், ஆகவே நீ கவலைப்படாமல் இரு, உன் வீடு செழிக்கும் என்கிறார். குறள் 84. அகனமர்ந்து செய்யால் உறையும், முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். செய்யால் அகனமர்ந்து உறையும், திருமகள் மனமகிழ்ந்து வாழா நிற்கும். முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். முகம் இனியனாய் தக்க விருந்தினரை பேணுவானது இல்லின் கண். இதுல இவர் சொல்றார், நல்விருந்து என்று எவ்வளவு கவனிச்சு படிச்சிருக்கிறார் பாருங்க. முகனமர்ந்து செய்யால் உறையும், அகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவானில் திருவள்ளுவர் சொல்லிவிட்டார். விருந்து ஓம்புவானில் என்று சொல்லவில்லை. அது நல்விருந்து என்று சொன்னபடியால் பரிமாளருக்கு உரை எழுதுகிற பொழுது தக்க விருந்தினை ஓம்புவானது இல்லத்தில். எல்லா வீட்டிலும் நாங்களும் தான் சார் இன்னும் கிளப்ல இருக்கிறோம், போன வாரம் பாட்டி கொடுத்தோம். இப்போ அப்படித்தானே, இப்போ கிளப்புகள் என்றால் பாட்டிகள் கொடுப்பது, அது அப்போ அது விருந்தா என்று கேட்டால் அப்படி அல்ல. தக்க விருந்துக்கு நீ விருந்திட்டால் மகாலட்சுமி உன் வீட்டுக்கு வந்து உட்காருவாள். அதை அந்த நல்லென்ற சொல்லை நினைத்து உரை எழுதுகிறார். மனம் மகிழ்வதற்கு காரணம் தன் செல்வம் நல்வழிப்படுதல். அதாவது நான் ஒரு பொருளை உங்களுக்கு தருகிறேன், இப்ப திருக்குறளை எனக்கு தெரிந்த என் குரு சொல்லி தந்தபடி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை நீங்கள் நல்ல வழிப்படுத்துகிறீர்கள், நீங்கள் இன்னும் 4 பேருக்கு சொல்லி திருக்குறளை பெருமைப்படுத்துகிறீர்கள், அல்லது திருக்குறள்படி வாழ்கிறீர்கள் என்று வையுங்கள், எனக்கு சந்தோஷம் வருமா வராதா? நான் கொடுத்த பொருளை இவர்கள் இப்படி நல்வழிப்படுத்துகிறார்கள் என்றால் முதல் சந்தோஷம் எனக்குத்தான் வரும். மகாலட்சுமி மனம் மகிழ்ந்து உட்காருவாள் என்பதற்கு காரணம் செல்வம் அவளுடையது. இந்த செல்வத்தை நான் கொடுக்க இவன் இதை நல்வழிப்படுத்துகிறானே என்று சந்தோஷம் வந்தோடனே அவள் உட்கார்ந்துடுவாளாம். அது மட்டுமல்ல, இப்ப அக்கறையா நீங்க படிக்கிறீங்கன்னு வைங்க, படிச்சால் நான் இன்னும் இன்னும் உங்களுக்கு தந்து பாடத்தை சொல்ல வேணும்னு எனக்கு விருப்பம் வரும். நீங்க அக்கறை இல்லாம அங்கேயும் இங்கேயும் பார்த்து படித்தால் இதுகளுக்கே நாம் எனக்கிட்ட சொல்ல வேணும்னு எண்ணம் வரும். இப்ப நான் கொடுத்த செல்வத்தை பயன்படுத்துகிறவர்களுக்கு இன்னும் கொடுக்க மனம் வரும். அதுபோல அவள் தந்தது செல்வம், பொருட்செல்வம். அந்த பொருட்செல்வத்தை விருந்தாக நீங்கள் பயன்படுத்துறதை கண்ட உடனே அவளுக்கு மகிழ்ச்சி வந்து இன்னும் இன்னும் தருவாளாம். அது நம்ம சொத்தை இவன் சரியா வச்சிருக்கான், ஐயா இவனுக்கு கொடுப்போம். பெற்றோர்களே தம் சொத்தை யாருக்கு கொடுக்கிறார்கள்? பேணக்கூடிய பிள்ளைகளுக்கு தான் கொடுப்பார்கள். அது மாதிரி மகாலட்சுமி தன் செல்வத்தை பேணுகிறவர்களுக்கு இன்னும் செல்வத்தை கொடுப்பாள். எப்படி பேணுகிறவர்களுக்கு? நல்விருந்தை ஓம்பி பேணுகிறவர்களுக்கு. மனம் மகிழ்வதற்கு காரணம் தன் செல்வம் நல்வழிப்படுதல், தகுதி ஞான ஒழுக்கங்களால் உயர்தல், பொருள் கிடைத்தது. தகுதி ஞான ஒழுக்கம், என்ன தகுதி? தக்க விருந்தினருக்கு என்று சொன்னாரே, அதாவது நாள்தோறும் தக்க விருந்தினர்களுக்கு. அது என்ன தக்க விருந்தினர்? தகுதி உள்ள விருந்தினர்களுக்கு என்று அர்த்தம். எல்லாருக்கும் கொடுப்பது அல்ல சொல்ல வந்தது, தக்க விருந்தினர்களுக்கு கொடுப்பது. அந்த தக்க என்ற சொல் குறிக்கிற தகுதி என்றால் என்னவென்றால் ஞான ஒழுக்கங்களால் நிரம்பிய என்று அதுக்கு பொருள் கொள்ளட்டாம். எல்லாருக்கும் விருந்து போடுவது என்பது அது 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 அறந்தான் என்பதிலே மறுப்பில்லை. ஆனால் நல்ல ஞானத்தாலும், ரொம்ப கவனிச்சு கொள்ளுங்கள், நமக்கு இந்த பொதுவான சில சொற்றொடர், தமிழ் ஒரு நல்ல மொழி என்பதற்கு அடையாளம் சில சொற்றொடர்கள் ஒன்று சொல்ல இன்னொன்றை அது கூப்பிடும். ஒன்றை சொல்ல இப்ப பாருங்க, கணக்கு என்று சொல்லியிருக்கிறது அல்லவா, இந்த கணக்கு பார்ப்போம் கொஞ்சம் வாருங்கன்னு என்ன எங்களை அறியாமல் வருது, இந்த கணக்கு விளக்க முடிச்சிருப்பான்றோம்.
அப்ப என்ன தெரியுது, கணக்குல வழக்கு வருங்கிறது நமக்கு நம்ம அறியாம தெரிகிறது. பொதுவில் நம்ம அறியாம வாயில வர்ற ஒரு சொல் தானே பாருங்க, இந்த கணக்கு வழக்க பார்ப்போம் பாருங்கள் என்றால் கணக்கு பார்த்தா வழக்கு வரும், அப்ப ரொம்ப கவனமாயிரு. அதுபோல ஞானம் என்ற சொல் ஒழுக்கத்தை கூட்டி கொண்டு வரும், கூட்டி கொண்டு வந்தால்தான் அது ஞானம். அதனாலதான் சொல்லுகிறார் ஞான ஒழுக்கங்களால். ஞானம் என்பது அறிவு, ஒழுக்கம் இல்லாத அறிவு அறிவே அல்ல. தமிழர்களுடைய உறுதிப்பட்ட நம்பிக்கையிலே இது ஒன்று. ஒழுக்கம் இல்லாமல் இருந்தால் அறிவு அறிவாக கருதப்பட மாட்டாது. ஆக இப்ப இன்றைக்கெல்லாம் படித்தவர்கள் நிறைய வந்துட்டார்கள், ஒழுக்கமானவர்கள் குறைந்து போய்விட்டார்கள். அதனாலே தான் படிப்பிலேயே நம்பிக்கை குறைந்து போய்விடுகிறது. நான் சொல்றது ரொம்ப படிக்க கூட வேண்டாம், ஒழுக்கம் உள்ளவர்களாக இருந்துவிட்டால் அவர்களை உலகம் போற்றும். அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்லுகிறார் தகுதியுள்ள விருந்தினருக்கு விருந்திடுவதென்றால் என்னவென்றால் ஞான ஒழுக்கங்களால் நிரம்பியவர்களுக்கு விருந்திடுது. ஆகவே அவர் ரொம்ப திருவள்ளுவர் சொன்னபடி விருந்து போட்டேன் சார், அவர் பிஹெச்டி முடித்தவர், மாலையில் அங்கே கடையில் நிற்பார், எந்த கடைன்ட்டு நான் சொல்லப்படாது. அப்போது அப்படி இருந்தால் அவருக்கு விருந்து போடுவது பெருமை இல்லை. ஞானத்தாலும் ஒழுக்கத்தாலும் நிரம்பியவருக்கு விருந்திட வேண்டும், அதுதான் தகுதி. தகுதி ஞான ஒழுக்கங்களால் உயர்கள் பொருள் கிளைத்தற்கு காரணம் கூறியவர். முதல் குரலில் சொன்னார் பொருள் கிளைக்கும் என்றார், விருந்து போட்டால் பொருள் கிளைக்கும், அதுக்கான காரணத்தை இந்த குரலிலே சொல்லியிருக்கிறார். செல்வம் மகாலட்சுமி மகிழ்ந்து அந்த வீட்டிலே உறைவதற்கு உறைகிறபடியால் செல்வம் குறையாது.